பண்ணிக்கலாமாண்ணே கேள்வி கேளுங்கண்ணே. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி அதை பற்றி கருத்தெல்லாம் பேச வேண்டாம், இப்போ தான் ஒரு வெற்றி வேட்பாளர் அங்கே இறந்துருக்காங்க நம்ம பேச வேண்டாம். இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அந்த தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம கட்சியினுடைய ப்ரொசீஜர் வந்து ஒரு தேர்தல் பணிக்குழு, எப்போவுமே இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இடத்திலும் கூட தேர்தல் அறிவித்தவுடன் ஒரு தேர்தல் பணிக்குழுவை போட்டுருவாங்க, நேற்று அந்த கட்சியில் போட்டிருக்கோம். அதே நேரத்தில் நான் தொலைபேசி மூலமாக நம்முடைய அதிமுகவினுடைய இன்ட்ரியம் ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசினேன். தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசினேன். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு புதுடெல்லியில் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பேசுவாங்க, பேசினதுக்கப்புறம் நிலைப்பாட்டை நாங்கள் சொல்கிறோம். சார், யாருடைய அச்சுறுத்தலால் இந்த பாதுகாப்பு தெரியாதுங்கண்ணா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மத்திய அரசை பொறுத்தவரை அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதை ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட காரணமெல்லாம் சொல்லலை. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ வர்றாங்க நம்மகிட்ட இருக்காங்கண்ணா. எனக்கு எந்த காரணம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்கண்ணா. பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்கிறத விடங்கண்ணா எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லா அச்சுறுத்தலுமே தமிழ்நாட்டில் இருந்தால் வரணும்னு அவசியம் இல்லை, வெளியிருந்து கூட வரல, எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா நானும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கேன். சில ஏஜென்சி சில நேரத்தில் சொல்லும் பொழுது அதை கம்பீரமாக எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும், அது விளையாட்டு பிள்ளையை போல் எடுத்துக்கூடாதுங்கிறது. அதே நேரத்தில் இதனால் நமக்கு பிரச்சனை அதிகம்தான், மிங்கிலாகிறது, ஃப்ரீயாக போய் மக்களை பார்க்குறது எல்லாமே. பட் அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி கொடுக்குற இன்புட்டுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்கும், அதனால் நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கேங்கண்ணா. அண்ணா, நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி என்பது கட்சியினுடைய வளர்ச்சி. மிக விரைவில் வந்து பாத யாத்திரை ஆரம்பிக்குது, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு வருஷத்துக்கான பயணம் இருக்குது, அதற்கப்புறம் கட்சியை வந்து நம்ம தயார் பண்ணுறோம். இது முதல்ல வந்து பாஜக போட்டியிடுதா அப்படிங்கிற கேள்வி, அதன் பின்னாடி யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. ஏற்கனவே சொன்னது போல் நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய மூத்த தலைவர்களை கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கன்னா மாநில தலைவராக அவர்கள் பேசுவாங்க சரியான நேரத்தில். இன்னும் நேரம் இருக்குது, வந்தவுடனே நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறோம். ஆனால் வலியுறுத்துறது வல்ல அப்படிங்கிறத தாண்டி எல்லோருமே வந்து ஒரு ஒரு எலெக்ஷனுமே வந்து போட்டி போடணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நேச்சுரலாக சில கட்சிகளோடு இணைந்து இருக்கும் பொழுது ஒரு கூட்டணிக்கு தர்மம்னு ஒன்று இருக்குது, ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பாலிட்டிக்ஸ்க்காக அதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது. அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. 2021 எப்படி பேசணும், யார் எங்கே நின்னாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் தலைவர்கள் அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதிலுங்கிறது நம்முடைய அகில இந்திய தலைவர். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே கட்சியில் சொல்லுவாங்கன்னா நம்மை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு இன்புட்டை வாங்கிக்குவாங்க, ஃபைனல் டெசிஷன் அவங்க கொடுப்பாங்க. அதே நேரத்தில் மாநில தலைவர் என்னுடைய கருத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன், ஒரு கூட்டணிக்கு மாண்பு இருக்குது, தர்மம் இருக்குது, சில விஷயங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பாலிட்டிக்ஸில் நம்ம அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய தலைமை கருத்தை சொல்லும் பொழுது உடனடியாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கிறோம். நீங்கள் அண்ணன் எத்தனை டைமே கருத்தை சொல்கிறேன்னு, ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு திரும்ப ஜல்லிக்கட்டை கொண்டு வந்த கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி. கொண்டு வந்த தலைவர் யாருன்னா நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஒரே நாளில் 3 அமைச்சர்கள்ட்ட இந்த ஆர்டினன்ஸை கிளியர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய அஃபிடவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கூட தெளிவாக தான் இருக்குது. ஜல்லிக்கட்டுங்கிறது சில ஏஜென்சிகள், குறிப்பாக வந்து யாரெல்லாம் விலங்குகளுடைய நலனுக்காக போராடுகின்றாங்களோ அவங்க சில பேர் போயிருக்காங்க. ஜல்லிக்கட்டை பற்றி தவறான ஒரு கற்பனை அவங்களுக்கு இருக்குது. ஏன் தோட்டத்தில் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த வருஷம் அந்த மாடு ஜல்லிக்கட்டுக்கு வரல, அடுத்த வருஷம் தடை இருக்கோ தடை இல்லையோ நம்ம மாடு ஜல்லிக்கட்டுக்கு வரும், தடையெல்லாம் இருக்காது. நம்ம கட்சியை பொறுத்தவரை அரசை பொறுத்தவரை எந்த விதத்திலும் கூட தடைக்கு வந்து நாங்கள் துணை இருக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கருத்து மிக தெளிவாக இருக்குது. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நான் இப்போ என் தோட்டத்தில் வளர்த்துற மாடு ஜல்லிக்கட்டில் அடுத்த வருஷம் களமிறங்க முடியும். அண்ணா, அது ஒரு நான் இஷ்யூ. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் அது ஒரு நான் இஷ்யூ. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மேக்கிங் மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன ஒரு மேடிலிருந்து மலையை உருவாக்குவது போல கவர்னர் அவர்கள் வேறொரு கான்டெக்ஸ்டில் அதை பேசியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக சொல்லியிருக்கோம், தமிழகம் தமிழ்நாடு ரெண்டுலேயும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எங்களை பொறுத்தவரை 2 வார்த்தைகளையும் பயன்படுத்துகின்றோம், ஒரு வார்த்தையை நீக்கி இன்னொரு வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்பது சரியான வாதம் இல்லை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தும். ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், 8 நாளாக. கவர்னர் அவர்கள் அதை திரும்ப அவருடைய நிலையை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, நான் சொன்னது என்ன,
ஒரு வார்த்தையை நீக்கி இன்னொரு வார்த்தையை போட வேண்டும் என்று எப்பொழுதும் சொல்லவில்லை. இதை சில எதிர்க்கட்சி நண்பர்கள் அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேற விஷயம் கிடைக்கல, இதை வச்சு தான் அரசியல் பண்ணணும், இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அதை கவர்னர் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள். மொழி சொல்லுங்கன்னா கேட்கலாம் சார். எல்லா விஷயத்தையுமே பூத கண்ணாடியை வைத்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது எங்களுக்கு எதிர்கட்சி இந்த தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சிகள் பூத கண்ணாடியை வைத்து எந்த விஷயத்தை பெருசு பண்ணலாம், எதை பேசலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆளுநரை பொறுத்தவரை இது ஒரு நான் இஷ்யூ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை சரியாக இருக்குது, நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் வந்து சங்ககாலத்தில் சொன்னேன் அப்படின்னு. அதை தான் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் நிலைப்பாடாக சொல்கிறோம். கவர்னர் நிலைப்பாடு வேறு, எங்கள் நிலைப்பாடு வேறு. ஒரு 8 நாளைக்கு முன்னாடி எங்கள் நிலைப்பாடுன்னு நீங்கள் கேட்டீங்க, தெளிவாக சொன்னோம். இப்போ சில பத்திரிகையில் கூட எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒரு அவப்பிரச்சாரத்தை செய்கிறாங்க, பொய்யை சொல்கிறாங்க. கவர்னர் இதை தான் சொல்கிறாங்க, இதை தான் மீன் பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது கவர்னர் அவர்கள் அவருடைய பிஆர்ஓ மூலம் நினைக்கிறேன், பிஆர்ஓ அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து இவர்கள் வந்து கவர்னர் இப்படி விளக்கம், கவர்னர் இதுக்கு நான் அதெல்லாம் விளக்கம் கொடுக்கணும், கவர்னரோட பிஆர்ஓ சொல்லிட்டார், இதை தான் கவர்னர் மீன் பண்ணார். அப்பொழுதே அந்த பிரச்சனை முடிந்து விட்டது, சர்ச்சை ஓய்ந்து விட்டது. அடுத்து எதிர்க்கட்சி நண்பர்கள் புதுசாக இன்னொரு பிரச்சனையை கிளப்பணுமோ தவிர அதான் அவங்களுடைய வேலை, இதை திரும்ப அவங்க கிளப்பக்கூடாது. ஆனால் இங்கே இங்கே வந்து அண்ணே, நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த கேள்விக்கு, அந்த பக்கம் யார் போட்டிடுறாங்க போட்டி இல்லவில்லை என்பதை தாண்டி, நம்மை பொறுத்தவரை மாநில தலைவராக நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க, இந்தியன் ஜெனரல் செக்ரட்டரி அவங்கள்ட்ட, டிஎம்சியினுடைய தலைவர் அண்ணன் வாசன் அவங்கள்ட்ட பேசி அந்த இன்புட்டை வந்து மேலே சொல்லிட்டேன். முறைப்படி ஒரு அறிவிப்பு இருக்குது, அது வரும். அதே நேரத்தில் நான் கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னுடைய ஒரு கருத்தாக கூட நம்ம சொல்லியிருக்கின்றோம். இன்னும் ஒரு 2-3 நாளில் வரும், அதுவரை கொடுத்துருக்க மாட்டோம். அண்ணன் கேட்குறது வந்து விமானத்தில் அந்த கதவை திறந்ததை பற்றி. அண்ணா, நான் 2 நாட்களாக அந்த செய்தியை பார்த்துட்ருக்கேன் டெல்லியிலிருந்து, குறிப்பாக ஆங்கில தொலைக்காட்சிகள் தமிழகத்தில், கர்நாடகாவில், கேரளாவில், எல்லா இடத்துலையுமே. டிசம்பர் 10ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், 9ஆம் தேதியெல்லாம் புயல் நிறையா இருந்துச்சு, ஃப்ளைட் நிறையா போகலை. 10ஆம் தேதி காலையும் புயல் இருந்துச்சு. அன்றைக்கி விமானம் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்சி போகிற விமானம், அது ஒரு சின்ன விமானம், ATR 72 அப்படிங்கிற ஒரு சிறிய விமானம். அதில் வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கு வந்து திருச்சியில் இளைஞர் அணியினுடைய மாநாடு இருந்துச்சு, அதற்கு வந்து அவரை அழைத்திருந்தார்கள். அந்த விமானத்தில் நானும் செல்ல நேர்ந்தது. அந்த விமானத்தில் தேஜஸ்வி சூர்யா அவருடைய இருக்கை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எமர்ஜென்சி சீட், அதாவது 2F இந்த பக்கம் இருக்கிற சீட். இந்த ஏடிஆரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற சீட்டு வந்து 4 சீட்டு ஒன்றா இருக்கும், 2 சீட்டு உங்களை பார்த்துருக்கும், 2 சீட் நீங்கள் உங்களை பார்த்துருப்பீங்க, 4 பேர் ஒன்றா உட்காந்துருப்போம். தேஜஸ்வி அவர்கள் எனக்கு ரைட் சைடில் உட்காந்தாங்க, நான் அவருக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தேன், 2 நண்பர்கள் முன்னாடி இருக்கிற சீட்டில் உட்காந்துருந்தாங்க. இந்த விமானம் வந்து 10 மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம், கொஞ்சம் தாமதமாக தான் கிளம்பிச்சு, ஏன்னா புயல் இருந்தனால காலையில் விமானம் கேன்சல் ஆயிடுச்சு, அது 1 மணி நேரம் தாமதமாக அந்த விமானம் கிளம்பிச்சு. உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் ப்ரீஃபிங் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் மேலே இருக்கிற வெண்ட்டு, நம்ம ஏசி வெண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் விமானமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க முன்னாடி இருந்தக்கூடிய 2 பேர் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, எழுந்து செஞ்சு உட்காந்துட்டு இருந்தார். அப்போ எங்கிட்ட அவர் சொன்னது, இந்த மாதிரி இந்த விமானத்தினுடைய எமர்ஜென்சி டோர் இது லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது பாருங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க. உடனடியாக நம்ம ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஏர் ஹோஸ்டஸ் வந்து அதை பார்த்தாங்க, அதை பார்த்துட்டு பைலட்டை கூப்பிட்டாங்க. பைலட் வந்து அதை பார்த்துட்டு இந்த எமர்ஜென்சி எக்ஸிட், அவசர கால அந்த கதவு வந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்பொழுது தேஜஸ்வி அவங்க சொன்னாங்க, ஏர் வெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன், என் கை வந்து தவறுதெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் பட்டுருச்சு, பட் அதற்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கேட் ஓப்பன் ஆகிறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு. அதற்கு விமானத்தில் இருந்த 2-3 பேர் சைட்லையெல்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்டலாம் பைலட் கேட்டாங்க, அந்த ஏர் ஹோஸ்டஸ் முன்னாடி உட்காந்தவங்க சைடில் இருந்தவங்கெல்லாம் கேட்டுட்டு பைலட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து இன்ஜினியர் வந்து தான் பார்க்கணும், நான் இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது, அதாவது இதே இதை திரும்ப அமுத்திட்டு கூட நம்ம போகலாம், பட் இன்ஜினியர் வரணும் அப்படின்னு. இன்ஜினியர் வந்து அதை பார்த்தாங்க, இன்ஜினியர் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தாங்க. இன்ஜினியர் வந்து அதை பார்த்துட்டு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே இன்ஜினியர் கையில் கழட்டி எடுத்துட்டாங்க, கையில் கழட்டி எடுத்துட்டு இன்ஜினியர் திரும்ப லாக் பண்ணாங்க. அப்போ இன்ஜினியர் சொன்னாங்க, அது வந்து பாதி திறந்திருக்கா, காவாசி திறந்திருக்கா, லைட்டாக விலகியிருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே கழட்டி மாட்டினால கேபினை வந்து திரும்ப ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால் எல்லா விமானிகளுமே கேபின்லேருந்து கீழே வந்து அதை திரும்ப ரீப்ரெஷரைஸ் பண்ணி தேஜஸ்வி சூர்யாட்ட இண்டிகோ விமானம் வந்து விமான ஊழியர்கள் வந்து
அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபார்ம், அதாவது என்ன நடந்தது அப்படின்னு எழுதி கொடுக்க சொன்னாங்க. அது ஒரு ப்ரொசீஜர், அவர் அதை எழுதி கொடுத்தார். இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபார்ம், அதாவது என்ன நடந்துச்சு, அவர் எப்படி உட்கார்ந்தார், அதை எப்போ கவனித்தார், எப்போ எங்கிட்ட சொன்னார், எப்போ ஏரோஸ்டர் சொன்னோம் அப்படின்னு. அதெல்லாம் முடிந்த பிறகு அன்றைக்கி தெரியும்னா, அந்த இண்டிகோவினுடைய காலை விமானம், திருச்சி செல்லக்கூடிய காலை விமானமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேசஞ்சர் அந்த விமானத்திலிருந்து 10 மணி விமானத்துக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க. குழந்தைகள் இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க, அவங்களாம் 6 மணிலேருந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க. உடனே தேஜஸ்வி அவர்கள் எல்லா பயணிகள்கிட்டையும் போய், இந்த மாதிரி அவர் வந்து இதை வேண்டுமென்றே திறக்கவில்லை, கைதான் பட்டுச்சு, பட் இருந்தாலும் கூட உங்களெல்லாம் தாமதமானதுக்கு, அவருனால தாமதமானது ஒரு 45 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம், அதற்கு முன்னாடியே விமானம் வந்து 1 மணி நேரம் தாமதமாச்சு, அவருனால தாமதமாச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த இன்ஜினியர் வந்து அந்த ப்ரொசீஜர், அந்த டெக்னிக்கல் ப்ரொசீஜர் அவர் பண்ணணும் அப்படின்னு. அதன் பிறகு தேஜஸ்வி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பயணிகள்கிட்டையும் அவர் சந்தித்து, இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எம்பியாவர் இருக்கார், மக்கள் பணியில் இருக்காரு, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், நார்மல் மனுஷங்களை விட சில விஷயத்தை ஓனப் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. இதை வந்து நம்முடைய விமானத்துறை அமைச்சர் திரு ஜோதி ஆதித்யா சிந்தியா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ஆக்சிடென்டலி அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, அதற்கு தேஜஸ்வி அவர்கள் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌரியத்திற்காக மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு. டிஜிசியாவும் இதே தான் சொல்லியிருக்காங்க, இண்டிகோ விமானமும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு 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 எமர்ஜென்சி டோரை அவ்வளோ ஈஸியாலாம் திறக்க முடியாதுங்கண்ணா. அதை நீங்கள் திறந்து அந்த ஸ்க்ரூவெல்லாம் அன்லாக் பண்ணி ஏதாவது இழுத்து ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் பயங்கர கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அமர்ந்த இருக்கையில் தவறுதலாக நடந்த ஒரு நிகழ்வு. இதை வந்து எதிர்க்கட்சி நண்பர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர், இந்திய அளவில் அவங்களுக்கு எந்த விஷயமே கிடைக்காதனால அந்த ஒரு விஷயம் எடுத்துகிட்டு தேஜஸ்வி திறந்தார், இதை பண்ணார், அதை பண்ணார். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி சிஏஎஸ்எஃப் அங்கே இருந்தாங்க, இண்டிகோ இருந்தாங்க, இதை யாராச்சும் மிஸ்சீஃபாக பண்ணுறாங்க, பயணிகளுடைய உயிருக்கு வந்து என்டேஞ்சர் பண்ணுறாங்கன்னா அதற்கு ஒரு முறையாக எஃப்ஐஆர் பண்ணி, எஃப்ஐஆர் போட்டு அந்த பயணியை டீபோர்ட் பண்ணி, அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பைலட்டுக்கும் தெரியும், இண்டிகோ இன்ஜினியருக்கும் தெரியும், ஏரோஸ்டஸுக்கும் தெரியும். இது அவர்கள் மேலே ஏர்வெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கை வச்சுருந்தாங்க, அதில் தவறுதலாக தான் அந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கோ தவிர இதை வேண்டுமென்றே யாரும் செய்யவில்லை என்று. இது ஒரு பிரச்சனையே இல்லை. இதற்கு முன்னாடி கூட நண்பர்கள் எங்கிட்ட கேட்டீங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே கேள்வி ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட கேட்டீங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயமே இல்லை. அங்கே தேஜஸ்வி சூர்யா உட்கார்ல, இன்னொருத்தர் அங்கே உட்கார்ந்துருந்தா கூட அது நடந்திருக்கும். அதற்கு தான் ஒரு பெரிய பயணி சொன்னாங்க, கர்மா அப்படின்னாங்க. இது கண்டுபிடிக்கப்பட்டது, இது சரி செய்யப்பட்டது, அதற்கப்புறம் விமானம் பறந்துச்சு, கர்மா வேலை செஞ்சுருக்குன்னு சில ஆங்கில பத்திரிகையில் சில பேசஞ்சரே பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன், இன்றைக்கி பார்த்தேன், சில பேசஞ்சரெல்லாம் சில ஜேர்னலிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃப்ளைட்டில் பேசியிருக்காங்க. இந்த விமானத்தில் நிறைய மாற்றுக்கட்சி நண்பர்களும் வந்தாங்க, காங்கிரஸ்லேருந்து சில பேர் இருந்தாங்க, திமுக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் இருந்தாங்க, சில சினிமா துறையை சார்ந்தவங்க கூட அதில் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வெளியே வந்து கேஷுவலாக தேஜஸ்வி பேசிக்கிட்டு இருந்தார். இதை வந்து எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை ஊதி பெரிதாக்கி இது ஒரு விஷயமாக காட்ட முயற்சிக்கின்றார்கள். அதை வந்து டிஜிசிஏவும் நம்ம ஜோதிராஜ்ய சிந்தியா அவர்களும் அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. அது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, அது இந்தியாவில் போடலை, அது வந்து வேறு வேறு நாட்டில் போட்டிருக்காங்கன்னு நம்ம தொண்டர்கள் வந்து நிறைய பேர் நேற்று அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிஜேபி தொண்டர் ஒருத்தர் சுவிட்சர்லாந்து ஜூரிச்சில் என் ஹோட்டல் ரூமில் இந்த வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நியூயார்க்லேருந்து ஒரு ஒன்று வந்துச்சு, யாரோ ஃபார்வர்ட் பண்ணி வந்துச்சு, நேற்று நான் பார்த்தேன். அது வந்து முழுக்க முழுக்க போய் அந்த பிபிசி சொல்கிற நியூஸை என்னங்கன்னு பாருங்கன்னா, புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்கோம், புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்ஐடி நடந்து, சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை காலமாக நடந்து, யாரெல்லாம் இந்த போலியான நியூஸை உருவாக்குனாங்களோ அவரெல்லாம் கைது பண்ணி, நீ கைது பண்ணி ஜெயிலில் இருக்காங்க. ஒரு என்ஜிஓ ஆள், ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் நீ கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது பிபிசிக்கு இதான் வேலை, ஆன்டி இந்தியா நரேட்டிவை செட் பண்ணணும். இதை எப்பொழுதுமே தொடர்ந்து பிபிசி சில இடத்துல செய்யுது. இதை வந்து வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இதை இந்தியாவை தவிர வெளியே ப்ளே பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்லேருந்துலாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. நேற்று என் கவனத்துக்கு வந்த பொழுது நானும் மத்திய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கு அதை அனுப்பி வைத்து, இதை உடனடியாக நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பிபிசி இதில் தவறு பண்ணியிருக்காங்க, நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கால் பண்ணணும். நேற்று அவங்க கவனத்துக்கு நான் கொண்டு போயிருந்தேங்கண்ணா. நீங்கள் கேட்குற அந்த ஜூரிச்சில் ப்ளே பண்ண அந்த யூடியூப் வீடியோவில் அந்த கோத்ரா ரைட் தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் அவர்களோ நம்ம டிஜிபி அவர்களோ சொல்லாத செய்தியை நான் சொல்கிறேன்னா, 2020 கொலை, 22 கொலை, கற்பழிப்பு, பாடிலி ஹார்ம் எல்லாமே மிக மிக அதிகமாக, 2021 கம்மி, ஏன்னா கொரோனானாலனா ஒரு 3 மாதம் ஷட் டவுன் 2021. அதனால் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டேட்டா வச்சுட்டு 3 மாதம் வீட்டை விட்டு யாருமே போல, எங்கே குற்றம் நடக்கும். முதலமைச்சர் அவர்கள் 2021 டேட்டாவை எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குது. டிஜிபி ஒரு பேட்டி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப மனதே வலிச்சது. ஒரு ப்ரொஃபஷனல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்,
30 ஆண்டுகளுக்கு மேல பணியில் இருக்கிறவங்க ஒரு ஃபால்ட்டி டேட்டாவை கம்பேர் பண்ணுறாரு. 2022 டேட்டாவையும் 2021 எப்படி கம்பேர் பண்ண முடியும்? 2020 கம்பேர் பண்ண முடியாது, கொரோனா காலகட்டம். 2019 டேட்டாவை எடுத்து பார்க்கும் பொழுது அப்நார்மல் ரைஸ், ஆங்கிலத்தில் அப்நார்மல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனா அதிகப்படியான கிரைம் 2022 தமிழகத்தில் நடந்திருக்கு. அந்த டேட்டாவை அவங்க ரிலீஸ் பண்ணணும். அந்த டேட்டா எங்கிட்ட இருக்கு, ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் பண்ணுறேங்கன்னா, ரேப்பு, கேங் ரேப்பு, மர்டரு, பாடிலிகாம், இது அனைத்துமே தமிழ்நாட்டில் 2022 மிக மோசமான வருடம். பத்திரிகை நண்பருக்கும் எனக்கும் தெரியும், 2022 முழுதா ஆட்சியில் இருந்தது திமுக, முழுதா காவல்துறையை கையில் வச்சிருந்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதில் இதைத்தான் தொடர்ந்து நான் ஒரு வருஷமாக பேசுகிறேன். பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் எங்கிட்ட கோவப்படுறீங்க, ஒரு வருஷமாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இவங்க போலீஸினுடைய கையை கட்டி போட்டிருக்காங்க, எல்லா பக்கம் பாருங்கள் என்ன நடக்குது, திமுக கட்சிக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய டேட்டா அதை ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. வரலாறு காணாத அளவில் தமிழகத்தில் 2022 சட்டம் ஒழுங்கு சீர், அதை தான் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் எடுத்திருக்காங்க, அதை பத்திரிகை நண்பர்கள் சில நியூஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று விளக்கம் கொடுக்க வேண்டும். எப்படி அவருடைய தலைமையில் காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர், அமைச்சராக இருக்கக்கூடிய அவர், அவருடைய கட்டுப்பாட்டில் எப்படி தமிழகம் வந்து ஒரு கலவர பூமியாக மாறுச்சுன்னு முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். முதலமைச்சர் பேசுறதெல்லாம் சரிங்க, முதலமைச்சர் கட்சிக்காரங்கிட்ட சொல்லணும், தம்பி நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாத, நீ ஒன்றிய செயலாளருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன சம்பந்தம், நீ டிரான்ஸ்ஃபருக்கு இந்த பக்கம் வராத, நீ சப் இன்ஸ்பெக்டரை போய் மிரட்டாத, நீ தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரோன்னு அமைச்சரை கொண்டு வந்து பேசுறேன், இதை முதலமைச்சர் சொல்லணும். காவல்துறைக்கு அட்வைஸ் பண்ணிடணும்னா இதே காவல்துறை, இதற்கு முன்பெல்லாம் வேற வேற ஆட்சியில் நல்லா இருந்த காவல்துறை தான். முதலமைச்சர் அட்வைஸ் வந்து காவல்துறை கொடுக்கக்கூடாது, திமுகவினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கொடுக்கணும். ராங் அட்வைஸ், ராங் பர்சனை கொடுத்துட்ருக்காரு. தொடர்ந்து என் மேலே ட்விட்டரை ஓப்பன் பண்ணாங்கன்னா என் மேலே அவதூறு பேசுகிறவங்க டெய்லி ஒர் 10,000 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. திமுக ஐடிவிங்கு, திமுகவை சார்ந்தவங்க, திமுகட்ட பணம் வாங்கினவங்க, இவங்க அவங்கன்னு இவங்க ஒரு ஒருத்தருக்கும் நான் பதில் எடுத்துக்கிட்டு இருந்தால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்லணும், பதில் மட்டும்தான் சொல்லணும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். என்னை பொறுத்தவரை கட்சியில் இப்போ இல்லையே, கட்சியில் 1000 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இல்லை, கட்சியிலேருந்து 1000 பேர் வெளியே போயிருக்காங்க, சொல்லத்தான் செய்வாங்க. யார் அண்ணாமலை கட்சியிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் அண்ணாமலை நல்லவர்னு சொல்கிறாங்கன்னா ஏன் கட்சியில் இருந்திருக்கலாமே, பாயிண்ட் அது இல்லைண்ணே. என்னுடைய பாலிசி நான் ஏற்கனவே சொன்னேன், கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியே சென்றாலும் கூட அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவது என்னுடைய மரபு, நம்பர் ஒன்றுங்கண்ணா. ரெண்டாவது, வெளியிருந்து குறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. உதாரணத்திற்கு டெய்லி டிஎம்கே ஐடிவி நேற்று சொன்னார் அண்ணாமலை கதவை திறந்தாரு மன்னிப்பு கேட்கணும்னு, பாருங்க அநியாயம் பாருங்க. இதை வந்து ஒரு டிஎம்கே அமைச்சரே சொல்கிறார், அண்ணாமலை கதவை திறந்தாரு மன்னிப்பு கேளுங்கய்யா. நான் சொல்கிறது கதவு திறந்தவரே தப்பு பண்ணல, அதற்கு சாட்சியாக உட்கார்ந்துட்டு இருந்தால் நான் எதுக்கே மன்னிப்பு கேட்கணும், அவரும் மன்னிப்பு கேட்கல, அவர் வந்து பேசஞ்சர் இன்கன்வீனியன்ஸுக்கு மன்னிப்பு கேட்டார். இதான் இந்த டிஎம்கே ஒன்றுக்கு நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருந்தால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான், காலைல தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணாமலைன்னு கத்தி நைட்டு போய் தூங்கும்போது அண்ணாமலைன்னு. அதனால் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள், பொய் விஷயங்கள், ஃபேக் நரேட்டிவ்க்கு பதிலளித்து எதற்காக நேரத்தை செலவிட வேண்டுமண்ணா, முடிஞ்சாங்க. நான் ஆங்கில சேனல் இருக்கேன், நாளைக்கு கடலூர்ல பேசுறேன்.